ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 4 கரண்டி இட்லி மாவோ தோசை மாவோ உங்கள் வீட்டில் மீந்து போய் ஒரு 3 பேருக்கு நீங்கள் டிஃபனோ டின்னரோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த 4 கரண்டி மாவோட ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாக ஒரு 30 குழிப்பணியாரம் வரைக்கும் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம், 4 கரண்டி மாவு இட்லி மாவு செண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்க, இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு 4 கரண்டி மாவு நான் அளந்தே காமிக்கிறேன். இந்த 4 கரண்டி மாவு இருந்தால் ஒரு பெருசாக போட்டால் கூட ஒரு 4 தோசை தான் வரும். இப்போ நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேருக்கு நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், அப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கோ காத்தால டிஃபனுக்கோ பண்ணலாம். கரெக்டாக பாருங்கள், 4 கரண்டி மாவு இருந்தது. இல்லை கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இதையும் கரைச்சி அந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 250 ml தண்ணி இதையும் சேர்த்து நல்லா இதை இந்த மாவு பாத்திரத்தில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா கரைச்சிண்டு பாருங்க, எதில் நம்ம எல்லாம் சேர்க்க போகிறோமோ அது கூட இதை இந்த 250 ml தண்ணி விட்டுருக்கேன். இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜவ்வரிசி மாவை அந்த தண்ணி ஊற்றுருக்கோம் இல்லையா, நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சின்னுட்டு எந்த கரண்டியால் நான் மாவை அளந்தேனோ அதே கரண்டியால் ஜவ்வரிசி நல்லா 1 கரண்டி நல்லா இதோட சேர்த்துட்டு 1-1.5 கரண்டி வரைக்கும் கூட போடலாம். சேர்த்துட்டு மினிமம் 2.5 மணி நேரம் மேக்ஸிமம் 5 மணி நேரம் ஊறினா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு 1/2 கரண்டி கூட நான் அதில் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 1.5 கரண்டி ஜவ்வரிசி இதை சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து இது எவ்வளோ எந்த அளவுக்கு ஊறியிருக்கு, இதுக்கு மேலே என்னென்ன தாளிப்புலாம் போட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள் வீவர்ஸ், நான் கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸே ஊற வச்சிட்டேன். நான் கிட்டத்தட்ட சூப்பா உங்களுக்கு 1/4 லிட்டர் தண்ணி போட்டு காமிச்சேன். 4 கரண்டி மாவு 1/4 லிட்டர் தண்ணி 1.5 கரண்டி எந்த கரண்டியால் நான் மாவு இழந்தாலும் அந்த 1.5 கரண்டி ஜவ்வரிசி போட்டேன். 5 ஹவர்ஸ் எடுத்து எவ்வளோ நல்லா ஊறிண்டு திக்காக எடுத்து பாருங்கோ. இதுக்கு இந்த ஜவ்வரிசி சேர்த்ததுனால நமக்கு இதுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கும், இட்லி மாவோ தோசை மாவோ இதுக்கு தேவையான உப்பு. நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தூள் உப்பு வந்து இந்துப்பு கூட சேர்ப்பேன். இந்த ஹிமாலயா சால்ட் தான் இப்போ சேர்த்துருக்கேன், அதான் உங்களுக்கு கொஞ்சம் லைட் ரோஸ் கலரில் தெரியுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழிப்பணியாரத்துக்கு எப்படி நம்ம தாளிப்பு வெங்காயம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போடுறோமோ அது மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து இதில் சேர்த்துட்டு குழிப்பணியாரமாக செய்யலாம். இதில் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வேலைக்கே போகிறீங்க, காத்தால ஒரு 4 கரண்டி மாவு பாக்கி இருக்குது நைட்டு டிஃபன் அப்படின்னு சொன்னால் காத்தாலேயே என்ன பண்ணுங்கள், அந்த 4 கரண்டி மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாயங்காலம் வந்து ஸ்நாக்ஸாகவோ நைட்டு டின்னருக்கோ நீங்கள் இந்த டிஃபனை பண்ணலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாயங்காலம் நீங்கள் ஞாபகம் வந்து செய்கிறப்போ உங்களுக்கு ஊறாது, அதனால் காத்தாலே மாவு பாக்கி அப்படின்னா ரொம்ப பிளான் பண்ணி இந்த ஜவ்வரிசி போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போ தாளிப்பு கொடுக்குறலாம். 2-3 கரண்டி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாலாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் விட்டேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு இது வடித்தோன்னா கடலப்பருப்பு சேர்க்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூடயே 1 ஸ்பூன் உளுந்து இது நல்லா செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்க்கலாம். தாளிப்பெல்லாம் செவந்துன்ருக்கு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் பாருங்கள் 1/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் உப்பு ரொம்ப போட்டுடாதீங்க. ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம், தோசை மாவோ இட்லி மாவோ அதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. இந்த டிஃபன் வந்து இந்த எப்போதுமே நீங்கள் அவல் இந்த ஜவ்வரிசிலாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது பெரிய மேஜிக். டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் பண்ணலாம், ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். அதனால் இந்த ரெசிபி வந்து அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ப்ளேலிஸ்ட்டில் எல்லா விதமான ரெசிபிஸும் உங்களுக்கு ஹெட்டிங் போட்டு போட்டிருக்கேன், அவசியம் நீங்கள் அதையும் போய் பாருங்கள்.
இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெந்தெடுத்து கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் இதையும் மாவோட சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு குழிப்பணியாரத்தில் சின்ன சின்னதாக நம்ம வந்து பணியாரம் மாதிரி போடலாம். வதக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கூட நமக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் டம்ளர் கம்மியாக நான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் நல்லா பெரிய கரண்டியால் 4 கரண்டி மாவு, அதே கரண்டியால் 1.25 கரண்டிலேருந்து 1.5 கரண்டி ஜவ்வரிசி சேர்த்தேன். அதனால் நான் கால் இட்டுட்டேன் தண்ணி சேர்த்துட்டேன். அதனால் நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். கம்மியாக சேர்த்தாலும் பரவாயில்ல. ஊறினதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணுமோ நமக்கு அந்த குழிப்பணியாரத்துக்கு போடுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதை போடலாம். 1/2 ஸ்பூன் நம்ம கடலெண்ணெய் இப்போ நான் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துட்டு 1/4 அளவு போட்டால் போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அதில் வந்து பேக்கிங் சோடா எதுவுமே போடலை. அந்த மாவோடைய புளிப்புத்தன்மையை இதுக்கு தாராளமாக போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஜவ்வரிசி நல்லா ஊறினதுனால சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு 1 லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். நம்ம 3 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து இதை திருப்பி போடலாம். இன்னும் நல்லா கலராக வேணும்னாலும் நம்ம நல்லா ப்ரௌனாக நம்ம எடுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தால் தான் அது நல்லா வரும். ஏன்னா அந்த உளுந்து அதுவும் நல்லா நம்ம மாவை வந்து புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அதனால் மேலே நல்லா முறுமுறணும். உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா கலராக எப்படி ரோஸ்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து எடுத்துட்டு 1 சாம்பார் சட்னி இதோடு நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் வீவர்ஸ், 4 கரண்டி தோசை 6 இட்லி மாவு அதில் கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு எவ்வளோ அருமையான ஒரு டிஃபனும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நைட்டு டின்னர் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம். இது வந்து அவசியம் செஞ்சு பாருங்கோ, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்து 1/1 வந்து நான் எடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். 1 குழிப்பணியாரம் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இந்த பாருங்கோ, அந்த உளுந்து அந்த மாவோட அந்த ஜவ்வரிசி நல்லா ஊறினால அவ்வளோ ஒன்று பாருங்கள், தெரியவே இல்லை பாருங்கள். ஜவ்வரிசி போட்டதை சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு அங்கங்கே அது நல்லா வெந்துண்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ வீவர்ஸ்.